ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வயல்நாடு சேனல். வயல்நாடு சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கர்ப்பம் தரிச்சிருக்கீங்களா இல்லையான்றதை வீட்டிலே நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கான 6 சூப்பரான வழிகள் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வயல்நாடு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்லாம் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மன பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய மாதவிடாய் தள்ளி போயிருந்தால் அவங்களுக்கு வந்து கஞ்சுவாக இருக்காங்களா இல்லையான்றது வந்து சந்தேகம் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம கஞ்சுவாக இருக்கிறது வந்து மெடிக்கலில் போயிட்டு வந்து டெஸ்ட் கிட் வாங்கி தான் நம்ம செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஆனால் இந்த ஒரு 6 வழிகள் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருட்களை வச்சே நம்ம வந்து கஞ்சுவாக இருக்கோமா இல்லையான்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன டிப்ஸ்ன்றது அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிட்டு வரேன். முதல் டிப்ஸ் பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்க வெங்காயத்தை வச்சே நம்ம வந்து நம்ம கர்ப்பமாக இருக்கோமா இல்லையான் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை, பாதி வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்கள், உங்களோட யூரின் சாம்பிள், மீன்ஸ் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நாட்கள் தள்ளி போயிருக்கு, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காலையில் எழுந்து எடுக்கிற முதல் சாம்பிள், அதாவது 5 to 6 வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக தெரியும். அந்த முதல் சாம்பிள் யூரினை எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை வந்து ஒரு ஒரு துண்டுகளாக வந்து சும்மா ஒரு 2-3 துண்டுகள் வந்து அந்த சாம்பிளில் போடுங்க, யூரின் சாம்பிளில். அந்த சாம்பிள் வந்து கலர் மாறுச்சுன்னா, மீன்ஸ் மஞ்சள் கலரில் இருக்க யூரின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விதமான க்ரீன் கலரில் இல்லை ஒரு விதமான பர்பிள் கலரில் அந்த மாதிரி கலர் மாறுச்சுன்னா நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்கன்றதை உறுதிப்படுத்திக்கலாம். அப்படி வந்து சேஞ்ச் ஆகலை, நீங்கள் யூரின் கலர் அதே எல்லோ கலர்லேயே இருக்குன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, சால்ட், நார்மல் வீட்டில் இருக்க உப்பை வச்சு கூட நீங்கள் வந்து உங்களுடைய கர்ப்பத்தை வந்து உறுதிப்படுத்திக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபஸ்ட் யூரின் சாம்பிளை எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணி அப்படியே தனியாக வச்சுருங்க, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுருங்க. நீங்கள் அடுத்து எடுத்து பார்க்கும்பொழுது அந்த சால்ட் வந்து உங்களுக்கு வந்து கரைஞ்சி நீங்கள் கலக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே கரையாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ். சப்போஸ் நீங்கள் சால்ட் ஆட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு மாதிரி பபுள்ஸ் மாதிரி கீழே அடியிலேருந்து வரும், அந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக வந்து உங்களுக்கு பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு அர்த்தம், நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்கன்றதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். மூன்றாவது டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்க டெட்டால் வச்சு கூட நீங்கள் வந்து உங்களுடைய கர்ப்பத்தை வந்து உறுதிப்படுத்திக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் டெட்டால் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்பூன் அளவில் ஒரு 4 ஸ்பூன் வந்து தண்ணீர் வந்து நீங்கள் அந்த டெட்டாலை ஆட் பண்ணி அப்படியே வச்சுருங்க ஒரு கிண்ணத்தில். அப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எடுத்து வச்சுருக்க உங்களுடைய ஃபஸ்ட் யூரின் சாம்பிளை வந்து நீங்கள் அந்த டெட்டாலை ஆட் பண்ணும்பொழுது கரெக்டாக அந்த உங்களோட சாம்பிள் யூரின் வந்து மேலே அப்படியே வெள்ளை கலரில் படர்ந்து வந்ததுன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம். சப்போஸ் அது படர்ந்து வராமல் அப்படியே உள்ளே வந்து அதே கலரோடு மிங்கிள் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ்னு அர்த்தம். அடுத்து நான்காவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க ப்ளீச்சிங் பவுடர் வச்சு கூட நம்ம வந்து நம்மளுடைய கர்ப்பத்தை வந்து உறுதிப்படுத்திக்கலாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீச்சிங் பவுடர் வந்து சாம்பிள் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபஸ்ட் யூரின் சாம்பிளை வந்து எடுத்து வச்சுட்டு அதில் வந்து சும்மா கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து போடுங்க. அப்படி நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது, நீங்கள் ஆட் பண்ணி கலக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நுர மாதிரி பொங்கி வந்திருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம். சப்போஸ் அது எதுவும் வந்து நுர மாதிரி பொங்கி வராமல் அப்படியே கலந்துருந்தது, அதே யூரின் சாம்பிள் அப்படியே இருக்குன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ்னு அர்த்தம். அடுத்து ஐந்தாவது டெஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இருக்க சாதாரண சுகர் வச்சு கூட நம்ம வந்து நம்மளுடைய கர்ப்பத்தை வந்து உறுதிப்படுத்திக்கலாம். மீன்ஸ் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா இல்லையான்றதை. எப்படின்னா, உங்களுடைய யூரின் சாம்பிள் எடுத்துக்கோங்க. முதல் யூரின் சாம்பிள் எடுத்துகிட்டு அதில் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் சுகரை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணுற சுகர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கலக்கி பாருங்கள், கலக்கி அப்படியே வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் எது கூட ஆட் ஆனாலும் வந்து நம்ம தண்ணியில் இது பண்ணால் கூட கரைஞ்சிரும். ஆனால் இந்த மாதிரி கன்சீவாக இருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணுற அந்த யூரின் சாம்பிளோட போட்டிருக்க சுகர் வந்து கண்டிப்பாக கரையாது. கரையாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லைட்டாக நுர மாதிரி பொங்கிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சுகர் வந்து யூரினில் இருக்க சுகர் கரையாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்கன்றது 100% உறுதியாகும். சப்போஸ் கரைஞ்சி உங்களுக்கு வந்து யூரினோட ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக கரைஞ்சி போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கன்சீவாக இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து ஆறாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஆண் பெண் தலைக்கு குளிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிற ஷாம்பு வச்சு கூட நம்ம வந்து நம்மளுடைய கர்ப்பத்தை வந்து உறுதிப்படுத்திக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஷாம்பு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த ஷாம்பு வந்து நல்லா கலக்கி வந்து வச்சுருங்க. அப்படி நம்ம கலக்கும்பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் நுரைகள் நிறைய ஃபார்ம் ஆகும். அந்த நுரைகள் எல்லாமே செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் அது தண்ணீர் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அந்த தண்ணீர் ஷாம்பு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க, தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் யூரின் சாம்பிளை எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீர் கூட, ஷாம்பு தண்ணீர் கூட உங்களுடைய யூரின் சாம்பிளை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து மறுபடியும் அதில் வந்து நுரைகள் பொங்கும்பொழுது பொங்குச்சுன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் அப்படி ஆட் பண்ணும்பொழுது எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் அது வந்து அப்படியே அந்த தண்ணியில் கலந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வீட்டில் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய உங்களுடைய கர்ப்பத்தை உறுதிப்படுத்திக்கக்கூடிய ஒரு சிம்பிளான 6 வழிகள். கண்டிப்பாக நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுங்கள். கஞ்சுவாக இருக்கன்னு வந்து நாட்கள் தள்ளி போயிருக்க பெண்கள் கண்டிப்பாக இதை வந்து உபயோகப்படுத்திக்கங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.